இந்த தருணத்துல காமெட்ஸ் அப்படின்றது ரொம்ப பொதுவான வான்பொருளா மாறிடுச்சு. நம்ம எக்கச்சக்கமான காமெட்ஸை பார்த்துருக்கோம். பட் ரீசெண்டா விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட காமெட்டை பார்த்துருக்காங்க. இந்த காமெட் அடிக்கடி வெடிக்கிறத பார்த்துருக்காங்க. அதை சுத்தி நமக்கு ஒரு தெளிவற்ற நிலையில இருக்கக்கூடிய மேகமான மேகமூட்டத்தை பார்த்துருக்காங்க. இது எதுக்காக வெடிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில உண்மைகளை விஞ்ஞானிகள் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை இன்டெப்தா பார்க்கலாம். தென் இந்த காமெட்டுக்கு சயின்டிஸ்ட் வச்ச செல்ல பேரு வோல்கானிக் காமெட். எதுக்காக இந்த பேர் வந்திருக்கு, எதுக்காக வெடிக்குது, நம்ம பூமிக்கு எப்போ வரும், என்ன ஏதுன்றதை நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஐ எம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். ஒரு காமெட் அடிக்கடி வெடிக்கிறத நீங்கள் இப்போ நான் இன்ட்ரோவில் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் சைட்டில் வெடி சவுண்டு கேட்கும். இது தீபாவளி டைம்ன்றதுனால கண்டிப்பாக இந்த டிஸ்டர்ப் எனக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஸோ ப்ளீஸ் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, பூமியை நோக்கி வரக்கூடிய இந்த பிரம்மாண்டமான எரிமலைக்கு இன்னொரு ஒரு பேர், தமிழில் நம்ம பிசாசு வால் மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ மீன் டெவில் காமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெவில் காமெட் மீன்ஸ், நீங்கள் படங்களில் ஆவிகளை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை ஆவியாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி புகமூட்டமாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான ஒரு அப்பீரியன்ஸ் இந்த ஒரு காமெட்டுக்கு விஞ்ஞானிகள் இருக்கிறத பார்த்துருக்காங்க. இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்வலப், ஒரு உரை போன்ற அந்த பொருள் பனியாக இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இதனுடைய மையத்தில் இந்த கோருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் ரொம்ப திடமாக இருக்குது. ஆப்வியஸ்லி இதோடைய கோர் ஃபுல்லாமே திடமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த கோர்லேருந்து ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விளைவுகள் காரணமாக அதை சுற்றி வெளியே பொருட்கள் வெளியேற்றப்படுது. அந்த பொருட்கள் விண்வெளிக்கு தப்பிச்சு ஓட முடியாமலும் ஒரு அளவுக்கு மேலே போக முடியாமலும் இருக்கிறனால அதை சுற்றி ஒரு என்வலப் மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்கியிருக்கு. சரி, இப்போ நம்ம இது அடிக்கடி வெடிக்குதுன்றோம். ஸோ இது ஒரு டெவில் காமெட், தென் இது ஒரு ஒர்கானிக் காமெட் அப்படின்றோம். பட் உண்மையிலேயே இதோடைய பேர் என்ன? இதோடைய பேர் 12P அல்லது பான்ஸ்-ப்ரூக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுருக்கமாக 12P வச்சுக்கிடுவோமே. இந்த 12P அப்படிங்கிறது மற்ற காமெட்டோட கம்பேர் பண்ணும் போது சில விஷயங்களில் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. இதை வந்து கிரையோவோல்கானிக் அல்லது குளிர் எரிமலை நிறைந்த ஒரு வால் மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மற்ற வால் விண்மீன்கள் மாதிரியே இருக்கும். ஆனால் இதோடைய மையத்தில் ஒரு திடமான கரு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோடைய கோர் கம்ப்ளீட்டாக ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கோராக இருக்குது. இந்த சாலிட் ஸ்டேட் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. நம்ம இதுவே மற்ற வால் மீன் பார்த்தோன்னா அதனுடைய கோர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்காது. இப்போது தூரத்துலேருந்து ஒரு வால் விண்மீன் வருதுன்னா அந்த வால் விண்மீனை சுற்றி இருக்கக்கூடிய பல நீர் மூலக்கூறுகள், அது பனிக்கட்டியாக தான் இருக்கும். அந்த பனிக்கட்டி பார்த்தோம்னா பூமிக்கு பக்கத்தில் வரும்போதோ அல்லது சூரியன்கிட்ட ரொம்ப நெருங்கும் போதோ அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பனிப்பொருளும் ஆவியாகும். ஸோ ஆவியாகும் போது அதோடைய ஆவி நம்ம சூரியனுடைய வெப்பத்தை ரொம்ப அதிகமாக ஏற்றுக்கிறோம். தென் நம்ம சூரியனுடைய ஒளி அது மேலே படும்போது அந்த ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதன் மூலியமாக நம்மளால் ஈஸியாக அந்த காமெட்டை பார்க்க முடியும். பட் இது சூரியனுக்கு ரொம்ப பக்கம் வரலை, இது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இல்லை. பட் இருந்தாலுமே இதை சுற்றி இந்த மாதிரியான ஒரு என்வலப், ஒரு ஆவி மாதிரியான ஒரு உரைபொருள் இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இவங்க பார்த்துட்ருக்காங்க. பட் இவங்களுடைய தேதி என்னென்னா, இந்த கோர் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. மற்ற காமெட்டோட கம்பேர் பண்ணும்போது இதோடைய கோர் ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. ஸோ இதோடைய ஓன் ஹீட்னால தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருட்களை அது ஆவியாக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காமெட் அடிக்கடி வெடிக்குதுன்றதை நான் சொன்னேன். இதுக்கு ஒரு ரீசனை விஞ்ஞானிகள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது என்னென்னா, இது ஆல்ரெடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, இதோடைய ஓன் ஹீட்னால அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருட்களை இது ஆவியாக்குது. தென் கண்டிப்பாக எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சூரியனுடைய கதிர்வீச்சு பக்கத்தில் போயே ஆகும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து அது ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணுறனால அந்த கோரில் இருக்கக்கூடிய மேல் பகுதி, அந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிறத இவங்க கவனிச்சிருக்காங்க. ஸோ இந்த சுருங்கிறதன் காரணமாக இந்த கோரில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் வெளியே துப்பப்படுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த என்வலப்பில் இருக்கக்கூடிய பல பொருட்களும் விண்வெளியை நோக்கி தள்ளி போய் தானே ஆகணும். ஸோ இந்த மாதிரியான வெடிப்புகள் அடிக்கடி நடக்கிறத விஞ்ஞானிகள் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல வெடிப்புகள் நடக்கிறதன் காரணமாக அந்த என்வலப்பில் கொம்புகள் மாதிரியான பல பொருட்கள் உருவாகியிருக்கு. இது கிட்டத்தட்ட 10.5 miles அல்லது 17 kilometers அளவு முழுவதுமாக பரவி இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. 12P-யோட பெரிய கரு கண்டிப்பாக அந்த ஒட்டுமொத்த காமெட்டை வேறு விதமாக மாற்றுறதுக்கு உதவி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம அந்த வெடிப்புடைய காலநிலையை பார்க்கலாம். தட் மீன்ஸ் நம்ம டைம்லைனை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம்.
69 ஆண்டுகளில் முதல் முறையாக வெடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இவங்க பல வருடங்களை அதை பார்த்துட்டே இருக்காங்க. இது 69 ஆண்டுகளில் முதல் முறையாக வெடிக்கிறத இவங்க கவனிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் பார்த்த இந்த முதல் வெடிப்போட காரணமாக இந்த கருவை காட்டிலும் கிட்டத்தட்ட பல மடங்கு, கிட்டத்தட்ட 7000 மடங்கு அதிகமான அகலமாக வளர்ந்துருக்கு. இதோடைய என்வலப், அந்த சுற்றி இருக்கக்கூடிய பனி உறை அதிகமாக வளர்ந்துருக்கு. 5 அக்டோபர் இந்த காமெட் இன்னும் அதிகமாக ரொம்ப தீவிரத்தோடு வெடிக்கிறதையும் இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வெடிப்பு அப்படின்றது 2-3 நாட்களில் முடிஞ்சிடும். பட் இதோடைய மேலே இருக்கக்கூடிய என்வலப் எக்ஸ்பேண்ட் ஆகிற நிகழ்வு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக மெதுவாக நடக்கிறத பார்த்துருக்காங்க. 31 அக்டோபர் ஒரு அமெச்சூர் சயின்டிஸ்டான எலியட் ஹெர்மன் அப்படின்றவர் இன்னொரு ஒரு வெடிப்பை பார்த்துருக்காரு. இந்த 12P வழக்கத்தை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு பிரகாசமாக மாறி இருக்கிறத பார்த்துருக்காங்க. இதோடைய உண்மையான நம்ம நார்மலான காமெட்டோட இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காமெட் அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் பனிக்கட்டியாக வச்சுருக்கோம். அது சூரியன்கிட்ட வரும்போது உருகும், அது ஆவியாக மாறும், சூரியனுடைய வெளிச்சத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் எதுவும் இதை சுற்றி அந்த என்வலப் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வெடிப்பின் காரணமாக இது மையத்தில் இருக்கக்கூடிய பல பொருட்களை வெளியேற்றுது. தென் இதை சுற்றி இருக்கக்கூடிய என்வலப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பனி மேகம் ஃபுல்லாமே சூரியனுடைய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் மேகங்கள் இருக்கும்போது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதை விட அதிகமான மேகங்கள் இருக்கும். இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அதோடைய வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பிரகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத விஞ்ஞானிகள் பார்த்துருக்காங்க. பொதுவாக நம்ம ஒரு காமெட்டை பார்க்குறோம்னா கண்டிப்பாக அந்த காமெட்டோட வழி என்னன்றதை பார்க்கலாம். அது சுத்தக்கூடிய பேத், இது நீள்வட்டமா அல்லது இர்ரெகுலரான ஷேப்பில் அது நம்ம சூரியனை சுற்றி வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இது ஒரு நீள்வட்ட சுற்றுப்பாதையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வால் விண்மீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை வச்சு நம்ம எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை இது சூரியனை கம்ப்ளீட்டாக சுற்றி முடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். நம்மளோட கணிப்புப்படி சுமார் 71 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சூரியனை சுற்றி வந்துடும். ஸோ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் அல்லது நம்ம பூமிக்கு கொஞ்சம் பக்கத்தில் எப்போ வரும் அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா April 24, 2024 இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வரப்போகுது. இதில் இன்னொரு ஒரு கோட்பாடு பார்த்தோன்னா சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் வருதுன்னா ரொம்பவே பக்கமாக வரும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. பெர்ஹீலியன் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. இது குறைந்தபட்சமாக கிட்டத்தட்ட 72.5 மில்லியன் மைல், அதாவது 116.7 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை அடையும். இது பூமியை விட சூரியனுக்கு ரொம்ப அருகில், ஆனால் வீனஸை விட ரொம்ப தொலைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சூரியனை சுற்றி இந்த மாதிரியான வழக்கத்துக்கு மாறான அப்ரோச் அப்படின்றது நடக்கும்போது June 2 பூமிக்கு ரொம்ப நெருக்கமான இடத்தை அடையும். அது 144.1 மில்லியன் மைல், அதாவது 231.9 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பூமியிலிருந்து சூரியனை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு தொலைவில் இது கடந்து செல்லும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சூரிய குடும்பத்தோட இது ரொம்பவே பிணக்கமாக இருக்குன்றது நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது இப்போது 2024 அப்ரோச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்து 2094 வரையும் மறுபடியும் நம்ம பூமிக்கிட்ட வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஏஜை பேஸ் பண்ணி முடிஞ்சளவுக்கு இந்த 2024 ஏப்ரல் மந்த்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெறுங்கனால் பார்க்க முடியாது. தட் மீன்ஸ் அது ரொம்ப வெளிச்சத்தை வெளியேற்றுன்றனாலும் இருந்தாலும் நம்ம பூமிகிட்ட இருந்து ரொம்ப தொலைவில் இதை அப்ரோச் பண்ண போகுது. ஆஃப்டர் ஆல் நம்ம இதை செய்தியில் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாமே. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த 2094 வரை இருக்கணும், அது வருங்காலம் தான் நிர்ணயிக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நடுவில் நீங்கள் தீபாவளியை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூ லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.